கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாள் ஆகட்டும். இந்த நாளின் தியான தலைப்பு சுவிசேஷம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. ஒரு பெரியவர் தனது பயணத்தில் சிறிது கோதுமையை வைத்திருந்தார். நீண்ட நாட்களாக பயணம் செய்த பின் தனது பைகளுக்குள் பல எறும்புகளை கண்டான். அவன் வழியில் உட்கார்ந்து அந்த எறும்புகளுக்கு உண்டான கடின நிலைமையை குறித்து சிந்தித்தான். தங்கள் இருப்பிடமான குழிகளை விட்டு அலைந்து பைக்குள் கிடந்த அந்த அற்ப பிராணிகளுக்காக அவன் பரிதவித்து தான் வந்த வழியாக திரும்பி அந்த எறும்புகளை அவைகள் குழிகளில் பத்திரமாய் கொண்டு விட்டான். உதவியற்ற பிராணிகளுக்கு அனுதாபம் காட்டுவது ஒருவேளை ஒருவனுக்கு சாத்தியப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய தெய்வ சாயலில் உண்டாக்கப்பட்டு கெட்ட குமாரனை போலவும் காணாமல் போன ஆட்டை போலவும் வழி தப்பின மக்களிடம் எவ்வளவு பரிதாபமும் பரஸ்பர உணர்ச்சியும் அற்றுப்போகிறோம். அவர்களை நீதியின் பாதைக்கு திருப்புவதும் அவர்களை பிதாவின் நித்திய வீட்டிற்கு திரும்ப கொண்டு சேர்ப்பதும் நாம் செய்ய வேண்டிய கடமை அல்லவா? தேவனோடு வாழ்ந்து எல்லாவித ஆன்ம ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்கள் அவரை பற்றி கேள்விப்படாதவர்களை நித்திய பேரின்ப பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரது வார்த்தையை அவரிடம் போய் சொல்ல வேண்டும். வியாபாரி தனது வியாபார உத்திகளை அடுத்தவனுக்கு தெரிவிக்க மாட்டான். அரசியல்வாதி தனது அரசியல் தந்திரங்களை அடுத்தவனுக்கு தெரிவிக்க மாட்டான். தனது வழியில் அடுத்தவன் முன்னேறுவதை விரும்ப மாட்டான். ஆனால் கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட விசுவாசியால் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்த புண்ணியரின் பெருமையை அறிவிக்காமல் இருக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை மறைத்து வைக்க முடியாது. ஏனெனில் அவனிடம் வீசிய பாவத்தின் துர்நாற்றம் மறைந்து சுவிசேஷ நறுமணம் அவனில் வீசுகிறது. அந்த நறுமணம் அவன் வாழ்வில் வீசுகிறது. இந்த மெய்வாழ்வை கண்டவன் மற்றவன் அழிந்து போவதை விரும்ப மாட்டான். உலகத்தில் பல அழுத்தங்கள் நம்மை அழுத்தினாலும் அதன் மத்தியிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் சுவிசேஷம் அறிவிப்பது ஒன்றுதான். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் மேல் விழுந்த கடமையை எங்களுக்கு உணர்த்தினீர் இயேசுப்பா. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர் இயேசுப்பா. அதை உணர்ந்தவர்களாய் அந்த மனதுருக்கத்தை எங்களுக்கு தந்துடலமாப்பா. ஆண்டவரே, ஒரு பெரியவர் ஒரு எறும்பினிடம் எவ்வளவாய் இரக்கம் பாராட்டினாரோ, ஆனால் தேவ சாயலில் படைக்கப்பட்டு ஆண்டவரே நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிற அநேக மக்களுக்காக பரிதபிக்கும் இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உமது நற்செய்தியை நாங்கள் அறிவிப்பதற்கு எங்களுக்கு பலன் தந்துடலும். இந்த நாளை அப்படியாய் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள கிருபை செய்திடலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, மெய் வாழ்வை கண்டவன் மற்றவன் அழிந்து போவதை விரும்ப மாட்டான். நாம் செய்ய வேண்டியது ஒன்றேதான், சுவிசேஷம் அறிவிப்பது மட்டுமே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.